வணக்கம் நேர்களே, வெல்கம் டு திரை தமிழ். இன்றைய சினிமா செய்திகள். லியோ படத்தோட ஷூட்டிங் வந்து ஆந்திர மாநிலம் தலகோனாவில் இப்போ நடந்துட்டு இருக்கு. விஜயோட ஷூட்டிங் வந்து ஜூன் 28ஆம் தேதியோட முடியுதாமா. ஜான்வரியில் தொடங்கிய லியோ படத்தோட ஷூட்டிங் வந்து ஜூனோட ஷூட்டிங் முடிய போகிறதா சொல்லியிருக்காங்க. சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் படத்தோட ஷூட்டிங் வந்து இன்னும் 80 நாள் நடைபெறும் அப்படின்ற மாதிரி படக்குழு சொல்லியிருக்காங்க. காரணம் என்னம்னா, சில தவிர்க்க முடியாத காரணத்தினால ராம் சரணால் படப்பிடிப்பில் கலந்துக்க முடியாதனால தான் நிறைய காட்சிகள் எடுக்கப்படாமல் இருக்கு. கூடிய சீக்கிரம் இது வந்து சீக்கிரமாக ஷூட்டிங் முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. துல்கால் சர்மான் நடித்துள்ள கிங் ஆஃப் கோதா படத்தின் தமிழ் டீசரை வந்து சிம்பு ஜூன் 28ஆம் தேதி 6 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறாரு. தெலுங்கு டீசரை வந்து மகேஷ் பாபு வெளியிடுறாங்க. இந்த படத்தை வந்து ஐஸ்வர்யா, லக்ஷ்மி, பிரசன்னான்னு பல பேர் நடிச்சிருக்காங்க. ஓணம் பண்டிகையை முன்னிட்டு ஆகஸ்ட் 25ஆம் தேதி இந்த படம் தியேட்டருக்கு ரிலீஸ் ஆக போகுது. ஆர்டிஎக்ஸ் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் மோஷன் போஸ்டர் இன்னைக்கு வெளியாயிருக்கு. இந்த படத்துல மலையாள நடிகர்கள் நிறைய பேர் முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து தற்காப்பு கலையை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த படம் வந்து ஓணம் பண்டிகையை முன்னிட்டு ஆகஸ்ட் 25ஆம் தேதி வெளியாக போகுது. பி வாசு இயக்கத்தில் லாரன்ஸு, கங்கனா ரனாவத் நடிச்சிருக்கிற படம் சந்திரமுகி 2, இந்த படம் வந்து செப்டம்பர் 15 வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. காவல்துறை உங்கள் நண்பன் படத்தை இயக்கிய ஆர்டிஎம் இயக்கத்தில் சசிகுமார், நவீன் சந்திரா, யோகி பாபு நடிக்கும் படத்தோட முதற்கட்ட படப்பிடிப்பு வந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு படக்குழு வந்து ஒரு போஸ்டர் மூலமா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. பூர்ணா, வித்தார்த் நடிக்கும் டேவில் படத்தோட கலவை பாடல் ஜூன் 28ஆம் தேதி 5 மணிக்கு ரிலீஸ் ஆகணும் போஸ்டர் மூலமா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு மிஸ்கிந்தா மியூசிக் பண்ணியிருக்காரு. டைரக்டர் வந்து ஆதித்யா. ஒரு கிடாயின் கருணை மனு படத்தை இயக்கிய சுரேஷ் சங்கையா வந்து இயக்கத்தில் பிரேம்ஜி நடிக்கிற படம் சத்திய சோதனை, இந்த படம் வந்து ஜூலை 21ஆம் தேதி ரிலீஸ் ஆகுன்னு அஃபிஷியலாக போஸ்டர் மூலமா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது போல சினிமா செய்திகள் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.